நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, தமிழ்நாடு அரசு வந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி ஜிபிடிபி ஆர்டிஐ கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்பெல்லாம் பல்வேறு கணவன்கள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை 2022 அரசு வந்து ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணுறங்க டீட்டெயில் நம்ம பார்க்குறோம். தமிழகத்தில் உள்ள 163 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள இளநிலை படிப்பு முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான 2022-2023 கல்வியாண்டுக்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் www.tngasa.in அல்லது www.tngasa.org என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். இணையதள வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணாக்கர்கள் கல்லூரி உதவி மையங்கள் அட்மிஷன் ஃபெசிலிட்டி சென்டர் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இம்மையங்களில் பட்டியல் மேற்குறித்த இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து AFC மையங்களிலும் போதிய அளவில் கொரோனா தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு கல்லூரிக்கு விண்ணப்ப கட்டணம் விவரம் 48 ரூபாய், பதிவு கட்டணம் 2 ரூபாய். SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமில்லை, பதிவு கட்டணம் 2 ரூபாய் மட்டும். விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம். விண்ணப்ப கட்டணம் மற்றும் பதிவு கட்டணத்தை விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலம் இணையதள வாயிலாக செலுத்தலாம். இணையதள வாயிலாக கட்டணம் செலுத்த இயலாத மாணாக்கர்கள் கல்லூரி சேர்க்கை உதவி மையங்களில் தி டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை 6 என்ற பெயரில் 27/6/2022 அன்று அல்லது அதற்கு பின்னர் பெற்ற வங்கி வரவோலை அல்லது நேரடியாகவும் செலுத்தலாம். மாணாக்கர் சேர்க்கை வழிகாட்டி மற்றும் கால அட்டவணையை மாணாக்கர்கள் மேற்கொடுத்த இணையதளங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கினால் 22/6/2022, இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க பதிவு செய்ய இறுதி நாள் 7/7/2022. ஓகே, வாங்க இப்போ வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வெப்சைட், இந்த வெப்சைட் தான். இதோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுற, நீங்கள் உள்ளபே எல்லா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் உங்களுக்கான ஐடி கிரியேஷன் பண்ணணும். இதுக்கான வழிமுறைகள் இதில் தமிழில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் உங்களுக்கு PDF ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக தெளிவாக எப்படி ஃபில் பண்ண வேண்டும், என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதில் அவங்க தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணி புரிந்து கொள்ளும் வகையில் அவங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஃபில் பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே A to Z கடைசி வரைக்கும் உள்ள டீட்டெயிலை உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. தமிழ் மட்டுமல்ல, இங்கிலீஷ் ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அதனுடைய கையேடு மற்றும் கல்லூரி பட்டியல்களும் இதில் இருக்குது. எந்தெந்த காலேஜ் அவைலபிலிட்டி இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த காலேஜ், அந்த காலேஜோட கோடு என்னது, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ரீஜியனு, காலேஜ் நேம் என்ன, எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் முன்கூட்டியே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மொத்தம் 163 காலேஜ் சொன்னாங்க. 163 காலேஜோட லிஸ்ட்டும் இதில் இருக்குது. எதை எதை சூஸ் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு காலேஜுக்கும் 48 ரூபாய் நீங்கள் அதை பதிவு கட்டணம் செலுத்தணும். ஃபஸ்ட் இதில் பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது உங்களுக்குன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். நியூ ஐடி க்ரியேட் பண்ணக்கப்புறம் தான் விண்ணப்பம் உள்ளீடு பண்ண முடியும். அதுக்கப்புறம் காலேஜ் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கட்டணம் செலுத்தணும், அப்புறம் விண்ணப்பத்தை பதிவிறக்கி நம்ம ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நியூ பதிவு உங்கள் ஐடியெல்லாம் இதில் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் அட்ரஸ் கொடுங்க. டெம்பரரி எதுவும் கொடுத்து, ஏன்னா வருங்காலங்களில் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக இந்த வெப்சைட்டு தான் வரும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துடுங்க, பெர்மனெண்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓடிபி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி இந்த ஐடி க்ரியேட் பண்ணியாச்சுன்னா திரும்ப இதில் உங்களுக்கான மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி காலேஜ் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். இது எனக்கு யாராவது லைவாக யாரும் தந்தாங்க பட்சத்தில்
நான் லைவாக அது ஒரு வீடியோ ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.